algebra ECD and LCM of the polynomials. ரெண்டு polynomials கொடுத்திருக்காங்க. இதில் எதை வேணாலும் உள்ளே போட்டு இன்னொரு நாளில் வச்சு டிவைட் பண்ணலாம். இதில் பவர் 4 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை உள்ளே போட்டுட்டு இதை வெளியில் போட்டு டிவைட் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸ் டு தி பவர் 4 மைனஸ் 3x க்யூ. இங்கே ஸ்கொயர் இல்லை, ஸோ எழுதும் போது கரெக்டாக ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இதை இதால் டிவைட் பண்ணணும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இங்கே ஆர்டராக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 இருக்குது. இங்கே உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை பண்ணால் இது கூட இந்த இது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டு தி பவர் 4 வரும்னு பார்க்கணும். ஸோ ஒரு எக்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் டு தி பவர் 4 வரும். எல்லா நம்பர் கூடையும் எல்லா டேர்ம் கூடையும் ஒரு ஒரு எக்ஸு கூட வரும். ஸோ இப்போ எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் டு தி பவர் 4. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு 5x 5, அதே 5 அதே தான் வரும். எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ். இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போடுறேன். மைனஸ் அகெயின் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் இருக்குது, மைனஸ்ஸு. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ சேம் சைனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4x³ வரும். இங்கே வந்து ப்ளஸ் 5x² மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4x, அடுத்து மைனஸ் 3 அப்படின்னு நான் கீழே கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4 வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எழுதணும். இங்கே கொஷினில் ப்ளஸ் வருது, ஸோ இங்கே நான் ப்ளஸ் போடுறேன். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கெல்லாம் சேமாக தான் வரும். இப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 2 வரும். 3 1 போயிடுச்சுன்னா 2 வரும். 2x³ ப்ளஸ் 2x³ வரும். இப்போ நம்ம இங்கே எனக்கு 2 வேணும். இங்கே எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ வெறும் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், ப்ளஸ் 2. இந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்படி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபஸ்ட் நம்பரும் இந்த ஃபஸ்ட் நம்பரும் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்யூப் கேன்சல் ஆகிடும். 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு எக்ஸ்க்யூப் 2x³ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x² 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10x. இங்கே வந்து ப்ளஸ் 6. 3 2 6 வரும். இப்போ மறுபடியும் சைன் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், ப்ளஸ் இருக்குது மைனஸ், மைனஸ் இருக்குது ப்ளஸ், ப்ளஸ் இருக்குது மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 5 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வரும். 3x². இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6x வரும். கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸ், அதனோட சிம்பிள் போடணும். இங்கே மைனஸ் 9 வரும். இப்போது இதுதான் இது வந்து நமக்கு ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா, இதை f(x)னு வச்சுக்கணும், இதை g(x)னு வச்சுக்கணும். f(x)ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணணும். f(x) டிவைடட் பை g(x) பண்ணுறோம், அதான் பண்ணணும். இல்லை g(x)ஐ ஏதாவது ஒன்றால் இன்னொன்று டிவைட் பண்ணணும். பண்ணும்போது 0 வரணும். வந்தால் ரிமைண்டர் வந்து 0 வரணும். வந்தால் நமக்கு அந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே 0 வரலை, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்து 3 காமன் எடுத்துகிறோம். இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து நான் உள்ளே எடுத்துக்கிட்டு இதால் டிவைட் பண்ணுறேன். இந்த பாலினாமியில் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இஸ் இன். நெக்ஸ்ட் இதை வந்து வெளியில் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இங்கே பாருங்கள், எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இன்னும் 1x தான் வேணும் உங்களுக்கு. இது 1x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் க்யூப் கிடைக்கும். எக்ஸ் க்யூபு இங்கே வந்து ஒரு 2x² இங்கே வந்து ஒரு 3x கிடைக்கும். சைன் பாருங்கள், இங்கே இருக்கிற சைன் தான் வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்து இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறேன், ஆப்போசிட் சைன் போடுறேன். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அது மாதிரி. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்னாகும் உங்களுக்கு, மைனஸ் 1x² வரும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள், 2 தான் பெருசு, ஸோ அதனோட சிம்பிள் போடுறேன். இங்கே வந்து மைனஸ், இங்கே இதுதான் பெரிய நம்பர், ஸோ அதனுடைய சிம்பிள் போடுறேன். இங்கே வந்து 3 சப்ராக்ட் 5 3 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 2x ப்ளஸ் 3. இப்போ மறுபடியும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது எனக்கு. இங்கே இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் போட்டு கேன்சல் பண்ணுங்கள். யூ கெட் 1. அந்த 1 நீங்கள் இப்போ அதுவும் இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, மைனஸ் 1 வரும்.
மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதே தான் வரும். பட் ஒன் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஜீரோன்னு வந்துடுது உங்களுக்கு. இப்போ வந்து இந்த பாலினாமியல் இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஜீரோ ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு வந்துருச்சு. ஸோ சம் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபைன் த ஜிசிடி. இது தான் உங்களுடைய ஜிசிடி ஆஃப் தீஸ் டூ பாலினாமியல்ஸ். ஓகே, அதுலேயே சம் ஒன்று இருக்குது ஜிசிடியில் சப்டிவிஷன் டூ. இதில் ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இதை தான் கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன், பவர் ஃபோர் இருக்கனால அதை நம்ம உள்ளே போட்டு எழுதிக்கலாம். இதை நம்ம வெளியில் போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இதை வந்து முதல்ல ஆர்டர் கம்மியாக இருக்குது, த்ரீ டூ ஒன்னெலாம் இல்லை, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது எழுதிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் டு தி பவர் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒன், தட்ஸ் ஆல். அப்படியே எழுதிக்கணும். இப்போ நான் டிவைட் பண்ணுறேன், எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் தான் பேலன்ஸ் இன்னும் வேணும் நமக்கு. எக்ஸ் க்யூபு கேன்சல் பண்ணால் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிற. எக்ஸை மேலே எழுதிக்கோங்க, எக்ஸ் டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் டு தி பவர் ஃபோர். ஒரு ஒரு எக்ஸ் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகும். இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் லெவன் எக்ஸ் க்யூப்னு ஆகிடும். இங்கே அதே மாதிரி ப்ளஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். மறுபடியும் லெவன் எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் சிம் அந்த இருக்கிற சைன் மட்டும் கரெக்டாக இங்கே இருக்கதே போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தான் வரும். ஸோ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் போடுறேன், மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்குது மைனஸ், மைனஸ் ப்ளஸ். திஸ் டூ வில் பி கேன்சல். வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள், இல்லை. ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ் லெவன் எக்ஸ் க்யூப் அப்படியே வந்துடும், இங்கே மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். இங்கே லெவன் எக்ஸ் இல்லை, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா, இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, ஒன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே ஒன் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இங்கே ப்ளஸ் லெவன் எக்ஸ், இந்த மைனஸ் ஒன்று நான் கீழே அப்படியே கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லெவன் எக்ஸ் க்யூபை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பரே அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா லெவன் வரும். ஸோ ப்ளஸ் லெவன் மேலே போட்டுக்கோங்க, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், லெவன் இன்ட்டு எக்ஸ் க்யூப் லெவன் எக்ஸ் க்யூப் லெவன் இன்ட்டு லெவன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர் லெவன் இன்ட்டு எக்ஸ் லெவன் எக்ஸ் சைன் வந்து ப்ளஸ் லெவன் இன்ட்டு லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிம்பிள். இப்போ நீங்கள் இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், திஸ் டூ வில் பி கேன்சல், திஸ் டூ வில் பி கேன்சல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ இந்த இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஒன் இருக்குது. ஒன் டுவெண்ட்டி ஒனில் ஒன் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும், ப்ளஸ் சிம்பிள். அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டின்னு கிடைக்கும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ வரணும், ரிமைண்டர் ஜீரோ வரலாம். ஸோ இங்கேயும் ஒன் டுவெண்ட்டி நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது சேஞ்ச் ஆகிடும், திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக அந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்றதை உள்ளே போட்டுட்டு இதால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன், இதால் நான் டிவைட் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு எக்ஸ் டேர்ம் இல்லை, தட்ஸ் ஓகே. நீங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல கேப் மட்டும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த எக்ஸ் க்யூபை முதல்ல இங்கே போட்டுக்கோங்க, பை இந்த எக்ஸ் ஸ்கொயரால் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸ் தான் நமக்கு இன்னும் வேணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் க்யூபு கிடைக்கும். மைனஸ் இங்கே வந்து ஜீரோ எக்ஸ் இல்லை ஆக்சுவலாக, ஸோ ஜீரோ எக்ஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஜீரோ எக்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் எக்ஸ். இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இங்கே வந்து சிம்பல் வந்து ப்ளஸ் தான், இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வரும். இங்கே 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 வந்து எக்ஸ் இன் டூ எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அடுத்தது பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கே வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது ரெண்டுமே. அப்புறம் இங்கே வந்து மைனஸ் லெவன் மட்டும் இருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன வேணும், இன்னும் இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே மாதிரி இங்கே வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயரை போட்டு பைக்கில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் கிடைக்கும். ஸோ மைனஸ் லெவன் தான் மேலே உங்களோட போட்டு நீங்கள் டிவைட் மல்டிப்ளை பண்ணணும். மறுபடியும் இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடுத்தது இங்கே ரெண்டையும் இங்கே நேரம் இங்கே இதிலே போட்டுருங்க, லெவன் இன்ட்டு லெவன் என்ன வரும் உங்களுக்கு மைனஸ்
minus 11 into 1 minus 11 இப்போ நீங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க இங்கே சேஞ்ச் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து நீங்க 0x போட்டுக்கலாம் வேணும்னா இந்த இந்த டம் கேன்சல் இந்த ரெண்டு டம்மே கேன்சல் ஆகும் சோ உங்களோட ஆன்சர் வந்து x ஸ்கொயர் பிளஸ் 1 திஸ் இஸ் யுவர் ஜிசிடி சப்டிவிஷன் 3 ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க இது f of x இது g of x இதில் பாருங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது இல்லை இந்த வந்து உள்ள இதை எடுத்துக்கலாம் காமனாக எடுத்துக்கலாம் 3a இப்போ நான் காமனாக எடுக்கிறேன் 3a காமனாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு எப்பயுமே கடைசியில் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கும் இங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸோ ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸையும் வெளியில் எடுத்துட்டேன் ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு எக்ஸ் கியூப் வரும் ப்ளஸ் இங்கே 2 times ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஒரு எக்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன் இங்கே 4 3 12 அந்த சிம் சைன் எல்லாம் மாற்றக்கூடாது இங்கே இங்கே மறுபடியும் இங்கே என்ன வரும் மைனஸ் எத்தனை இங்கே வந்து 8 times வரும் 8 3 24 ஸோ இதுதான் நம்மளுடைய உள்ள போட டிவைட் பண்ணுற டைமாக வச்சுக்கலாம் இங்கே அதே மாதிரி நீங்கள் வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும் இது வந்து 4 டேபிளில் வராது ஸோ இதில் வந்து நம்ம 4 டேபிளில் காமனாக எடுக்கலாம்னு பார்த்தா அந்த 14 வந்து 4 டேபிளில் வராது ஸோ நம்ம 2 டேபிளில் காமனாக எடுக்கிறேன் இங்கேயும் ஒரு எக்ஸை நம்ம காமனாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து 2x³ன்னு ஆகிடும் ப்ளஸ் 7 times x² ப்ளஸ் 4 times x மைனஸ் 4 times x வெளியில் வந்துருச்சு 4 times மட்டும்தான் இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பாலினாமியல் இதில் கொஞ்சம் பாருங்கள் எதை நம்ம இதை வந்து பெருசாக இருக்கா ஸோ இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் 2 வந்துருக்கு இல்லை சிங்கிள் தான் இருக்குது இதை உள்ளே போட்டுக்கிறேன் இது ரெண்டுலேயும் நீங்கள் காமன் ஜிசிடி எடுத்து ஜிசிடி ஆஃப் 3x அண்ட் 2x அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸு மட்டும் கிடைக்கும் இந்த எக்ஸு மட்டும்தான் காமனாக இருக்கிற இல்லையா ஸோ இது ஒரு எக்ஸ் நம்ம ஆன்சரில் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு பாலினாமியில் நான் கொண்டு வரேன் ஸோ 2x³ ப்ளஸ் 7x² ப்ளஸ் 4x மைனஸ் 4 இதை எடுத்து எழுதிக்கிறேன் x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8 இப்போ வந்து இப்போ பாருங்கள் இங்கே 2x³ தான் இருக்குது 2x³ தான் இருக்குது இங்கே x³ இருக்குது 2x³ x³ கேன்சல் பண்ணுங்கள் உங்களுக்கு 2 கிடைக்கும் ஸோ இங்கே 2 டிவைட் பண்ணணும் இது ரெண்டையும் நீங்கள் 2 இந்த இருக்கு 4 டேர்மையுமே 2 டிவைட் பண்ணுங்கள் அப்போ 2x³ மல்டிப்ளை பண்ணுங்கள் 2x³ கிடைக்கும் 2 2s are 4x² இங்கே அதே மாதிரி மைனஸ் 4 2s are 8x மைனஸ் 16 அப்படின்னு கிடைக்கும் இதை நீங்கள் பூரா இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் கேன்சல் பண்ணணும் எதாவதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் போடணும் ஸோ பாருங்கள் இது ரெண்டு கேன்சல் ஆகும் இங்கே வந்து 3x² நிற்கும் சிம்பிள் வந்து அதனோட கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் சைன் தான் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும் 12x அப்படின்னு வரும் இங்கே இது வந்து சப்ராக்ட் தான் பண்ணணும் ஸோ ப்ளஸ் 12 கிடைக்கும் இங்கே வந்து 16 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த 3x² இந்த x³ டிவைட் பண்ணணும் அப்போ என்ன உங்களுக்கு மாறும் பாருங்கள் x² 1/x² 3/x வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை இதால் டிவைட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது இதை இது இஸ் நாட் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க ரிமைண்டர் 0 வந்ததுன்னா சம் இதோட ஓவர் ஆகிடும் 0 ஆகாதனால இதை உள்ளே போட்டு இதால் டிவைட் பண்ணுறோம் இதுவும் நம்ம எல்லாமே 3 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி மல்டிப்ளை ஆக பண்ணி காமனாக எடுத்துக்கலாம் 3 டேபிளில் டிவைட் ஆகும் எல்லாமே ஸோ x² ப்ளஸ் 4 times அகெயின் 4 times ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் நான் இந்த என்ன பண்ணுறேன் வெளியில் வச்சு டிவைட் பண்ண போகிறேன் இதை ஃபுல்லாக உள்ளே போட போகிறேன் x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8 இதை வெளியில் நான் போடுறேன் x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 ஸோ இது கூட நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு எக்ஸ் வேணும் எக்ஸை போடுங்க x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x இப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுங்கள் இது கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் 2x² ஆகிடும் இங்கேயும் இங்கே வந்து மைனஸ் 8x ஆகிடும் மைனஸ் 8 இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே இது கூட உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் 2 வேணும் மைனஸ் 2 மட்டும் வேணும் வேணால் இங்கே போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டான செக் பண்ணிக்கோங்க x² போச்சுன்னா மைனஸ் 2 ஸோ மைனஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே இது 2 x² மைனஸ் 2 x² மைனஸ் 4 2 8x மைனஸ் 8 ஸோ எவ்ரி திங் வில் பி கேன்சல் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுங்க ஸோ உங்களோட ஆன்சர் வந்து x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இதுதான் உங்களுடைய ஜிசிடி ஆஃப் தீஸ் 2 polynomials இஸ் x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 மேலே காமனாக இருக்கிற இந்த எக்ஸையும் நம்ம எடுத்து இதுக்கு எழுதிக்கணும் எக்ஸ் இன்டூ x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 தான் நம்மளுடைய ஜிசிடி கவனமாக பாருங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ